வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றிருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து நவம்பர் 25 அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவானது. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்த நிலையில் தற்போது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வலுப்பெற்றுள்ளது. அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா, வணக்கம். முழு விவரம். வணக்கம். வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வந்து நேற்று முன்தினம் வந்து நிலவி வந்த நிலையில தொடர்ந்து இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்றைய தினம் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து வலுப்பெற்று இருந்தது. தொடர்ந்து இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வந்து நிலவி வந்த நிலையில தொடர்ந்து தற்பொழுது இது அடுத்த கட்டமாக வலுப்பெற்று இருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது இது வலுப்பெற்று இருக்கிறது. தொடர்ந்து இது தமிழகத்தின் அதாவது இலங்கை கடற்கரை, அதே போல பார்த்தோம்னா தமிழகத்தினுடைய கடற்கரையை தொடர்ந்து நெருங்கி வரக்கூடிய நிலையில டெல்டா மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட்டும் கூட விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழை என்பது தமிழகத்துல பெய்து வருகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை தமிழ்நாடு கடலோர பகுதிகளை அடுத்த 2 நெருங்கும் என்றும் கூட இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது இது வலுப்பெற்று இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இது தமிழ்நாடு கடலோர பகுதியை நோக்கி நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழலானது வந்து நிலவி வருகிறது. அந்த வகையில அடுத்தடுத்த தினங்களுக்கும் தமிழகத்துல முக்கியமா பார்த்தோம்னா அந்த டெல்டாவை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள், அதே போல வட தமிழக கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அந்த மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து ஏற்கனவே எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில அந்த மழையையும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த வகையில வங்கக்கடல் பகுதிகளில் இந்த மாதிரியான காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து உருவாகி அது வந்து வடக்கு வடமேற்கு திசையில நகரக்கூடிய பட்சத்துல அது பெரும்பான்மையாக தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி தான் வந்து நகரும். அந்த வகையில நேற்று முன்தினம் வந்து அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி தொடர்ந்து அது வடக்கு வடமேற்கு திசையில வந்து நகர்ந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் இன்றைய தினம் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வந்து வலுப்பெற்று இருக்கிறது. தொடர்ந்து இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரக்கூடிய பட்சத்துல இது வந்து தமிழ்நாடு கடற்கரை பகுதிகளை வந்து அடுத்த 2 நெருங்கும் என்றும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இலங்கை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்கள், முக்கியமா அந்த டெல்டா பகுதிகள், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அந்த கனமழை என்பது வந்து எச்சரிக்கை என்பது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது.